ஃபைனலாக ஒரு ஆக்டருக்கு வந்து ரெண்டு விஷயந்தான் லைஃப்பில் தேவை, விட்டமின் சி, விட்டமின் கிளாப் அண்ட் விட்டமின் கேஷ். பெஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்னா என் ஒய்ஃப் பெருசாக பேச மாட்டாங்க, எதுவுமே பெருசாக கமெண்ட்லாம் பண்ண மாட்டாங்க, அப்படியே அமைதியாக பார்ப்பாங்க. நிறைய கண்டென்ட் பார்க்குறவங்க அவங்க, சினிமா சம்மந்தப்படாத ஒரு ஆள். பட் அவங்க இறை பார்த்துட்டு நான் ராதிகா மேம்கிட்ட ஃபோன் பண்ணி, சரத் சாரோட நம்பர் கொடுங்க, சீரியஸ் பார்த்ததுமே ஃபோன் பண்ணி பேசலாம் அப்படின்னு. ஸோ ராதிகா மேம் நம்பர் அனுப்பாமல் எனக்கு ஒரு கால் வந்துச்சு. பட் தென் ஒன்ஸ் இறை வாஸ் அவுட் அண்ட் ஷீ ஸ்டார்டட் ரீடிங் சம் ரிவ்யூஸ் அண்ட் ஆல் தட், அவங்க வந்து தயவு செஞ்சு இதை நான் பார்க்க சொல்லுது அப்படின்ட்டாங்க. எங்களுக்கு என்ன குரு சொன்ன மாதிரி 10-12 வருஷத்துக்கு முன்னாடி அப்போவே டேரெக்டாக ஓடிஎஸ்ல வந்துடலான்ட்டார். அவர் ரொம்ப பெரிய பயமே அதுதான், அந்த மாதிரி லேபிள் ஆகிடக்கூடாது. ஐ எம் ரைட்டிங் எ டார்க் காமெடி நவ், ஐ எம் ஒர்க்கிங் ஆன் இட் அண்ட் எனக்கு காமெடி பண்ணணும்னு ஆசை. காமெடி நானும் மௌலி சாரும் ஒரு சப்ஜெக்ட் எழுதி வச்சுருந்தோம், அது பண்ணுறதா பேசிக்கிட்டு இருக்கோம். பட் அது 2008 மே 23 மதியானம் 2 மணிக்கு அவரை பார்த்தேன். கரண்ட் ரோல் நான் பண்ணுவோம். ஓ ஓகே ஓகே. நமக்கு ஒரு பிம்பம் இருக்குல்ல வெளியே, அவங்க பெரிய ஸ்க்ரீனில் பார்த்துட்டு நம்ம ஒரு யோசிச்சுக்கிறோம் அவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு வரும்போதே அப்படியே அப்படியே வரப்போ அப்படியே பின்னாடி ஹாலோடலாம் சுற்றிட்டு அப்படியே பின்னாடி ஒரு 10 பேர் ராஜா. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன நடக்குது, உள்ளே ரூமுக்குள்ளே போயிடுறீங்க, கதவு முடியுது, அப்புறம் கதவு திறக்குது, நீங்கள் நடந்து வரமான்னு சொல்லிடலாம். வேற மாதிரி எதுவும் சொல்லி நடிக்க வைக்கல அந்த பொண்ணு, என்னவோ அந்த கேரக்டர் அப்படியே சொல்லி நடிக்க வச்சோம்ல. ஹாய் ஹலோ, வெல்கம் தமிழ் படம் வியூவர்ஸ், திஸ் இஸ் மீ விஜய் மைக்கேல். இன்னைக்கு என் கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகால இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்க இறை படத்துடைய டீம் என் கூட இருக்காங்க. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. டைரக்டர் ராஜேஷ் எம் செல்வாவும் அதுக்கப்புறம் ஆக்டர் அபிஷேக் சார் என் கூட இருக்காங்க. ஸோ வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்குது சார் இறை ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா? ஏன்னா வந்து ஒரு லாங் கேப் இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வரும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? லாங் கேப் இல்லை, பேண்டமிக் இருந்தது, எல்லாருக்குமே லாங் கேப்னு நினைக்கிறேன். அதே தான் 2019 என் படம் ரிலீஸ் ஆச்சு ஜூலையில், அப்புறம் ஜனவரி மாதம் 20-ஆம் தேதி 2020 லாக்டவுன், அப்புறம் எழுத ஆரம்பிச்சிட்டோம். ஷூட்டிங் போக முடியல, ஷூட்டிங் திறந்த உடனே ஷூட்டிங் போயிட்டோம். போயிட்டீங்க? ஸோ வெயிட் பண்ணவே இல்லை, முதல்ல போய் வாக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு சார், ஏன்னா வந்து நான் பார்த்துட்டேன் சீரிஸ் பார்த்துட்டேன், சீரிஸ் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறமா அபிஷேக் சார் வந்து ஒரு நல்ல சீரீஸில் இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்காரு அப்படின்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சார்? கண்டிப்பாக இது வந்து என்னோடய பர்சனலாக என்னோடய ஃபிலிம் கெரியரில் ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம். அண்ட் ஐ ஹாவ் டு தேங்க் ராடான் அண்ட் டைரக்டர் சார் ஃபார் செலக்டிங் மீ. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுவும் இப்போது இந்த ஃபீட்பேக்லாம் வரும்போது, ஃபைனலாக ஒரு ஆக்டருக்கு வந்து ரெண்டு விஷயந்தான் லைஃப்பில் தேவை, விட்டமின் சி, விட்டமின் கிளாப் அண்ட் விட்டமின் கேஷ். அது ரெண்டுமே வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி வித் த ப்ராஜெக்ட். ஏன்னா 27 இயர்ஸ் ஆஃப் சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்றது இட்ஸ் நாட் ஜர்னி, இட்ஸ் நாட் ஈஸி ஜர்னி. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு நீங்கள் இருக்கீங்க அப்படின்போது உங்களுடைய ஒர்க் அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ எப்படி உணர்றீங்க 27 இயர்ஸ் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கும் அப்படின்றது? ஆச்சரியமாக இருக்குது, அதே நேரம் சந்தோஷமாகவும் இருக்குது. பல வருத்தங்கள் இருந்தாலும் கூட அதை தாண்டி இப்போவும் கூப்பிடுறாங்க, நம்மக்கிட்ட வேலை பார்க்குறாங்க, நம்ம கூட வேலை பார்க்குறாங்கன்னு நினைக்கும்போது எங்கேயோ ஐ திங்க் ஐ ஹவ் டன் மை ஜாப் வெல், தட்ஸ் வை பீப்புள் ஆர் ஸ்டில் காலிங் மீ. சார் உங்ககிட்ட நான் கேட்கணும் விரும்புகிற ஒரு க்வெஸ்சன் அப்படின்னா, கமல் சார் பார்த்துட்டாருங்களா? இன்னும் பார்க்கல சார், இன்னும் பார்க்கல, பிஸியாக இருக்காரு, பட் சீக்கிரமே பார்த்துருவாரு. ஸோ நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க விக்ரம் படத்துக்காக? ஆமாம் ஆமாம், டெஃபினட்டாக. ஸோ ரொம்ப மிஸ் பண்ணிங்களா சாரோட ஒர்க் பண்ணுறது? இல்லை நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இப்போ நம்ம அவர் சார் நிறைய வேலை செஞ்சுருக்காரு, நானும் சரியாக நான் தனியாக வேலை செய்யணும்ல. ஸோ ஓகே, இறை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் என்ன சொல்லுவீங்க? பெஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்னா என் ஒய்ஃப் பெருசாக பேச மாட்டாங்க, எதுவுமே பெருசாக கமெண்ட்லாம் பண்ண மாட்டாங்க, அப்படியே அமைதியாக பார்ப்பாங்க. நிறைய கண்டென்ட் பார்க்குறவங்க அவங்க, சினிமா சம்மந்தப்படாத ஒரு ஆள். பட் அவங்க இறை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, நல்லா வந்திருக்கு, நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொன்னாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம், அதுதான் பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் எது வரைக்கும் வந்ததில்ல உங்களுக்கு சார். எனக்கு வந்து ஆக்சுவலி சரத் சாரோட நம்பர் என்கிட்ட இல்லை. ஸோ நான் ராதிகா மேம்கிட்ட ஃபோன் பண்ணி, சரத் சாரோட நம்பர் கொடுங்க, சீரியஸ் பார்த்ததுமே ஃபோன் பண்ணி பேசலாம் அப்படின்னு. ஸோ ராதிகா மேம் நம்பர் அனுப்பாமல் எனக்கு ஒரு கால் வந்துச்சு. அதான் ஷீ ஹாஸ் இன்ஃபார்ம் சரத் சார் அண்ட் சரத் சார் கால் மீ. யூ காட் சர்ப்ரைஸ்? ஐ காட் சர்ப்ரைஸ். ஐ மீன் சடன் அன்னோன் நம்பரில் பொதுவாக எடுக்க மாட்டேன், சரத்னு வந்தது. சரி ஒருவேளை சாராக இருப்பாரோ அப்படின்னு நினச்சி எடுத்து கேட்டாக்க, சொல்லுங்கள் அதை பேசணும்னு சொன்னீங்களாமே. இல்லை சார், இப்போ தான் சீரீஸ் பார்த்தேன், நல்லாயிருக்கு, நானே உங்கள்கிட்ட அதை பற்றி பேச தான் கூப்பிட்டேன், ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க,
தேங்க்ஸ் ஃபார் ஒர்க்கிங் ஃபார் ராடான் அப்படின்னாரு. வாட் மோர் கேன் ஐ ஆஸ்க் சார்? செம்ம ஹாப்பி டீம். எஸ் எஸ் எஸ். ஸோ நீங்கள் அதில் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தீங்களா? இந்த இந்த ஒரு சீரிஸ் புக்கை தழுவி இருந்தாலும் ஆனால் அந்த புக் சாயில் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் இருந்து நினைச்சிங்களா? ஆமாம், புக்கு புக்கில் சொல்லியிருந்த விஷயம், எதனால் புக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்தது, எதனால் நம்ம அந்த புக்கை கன்வெர்ட் பண்ணுறோன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த கண்டென்ட் மாறாமல் இருக்கணும். அட் த சேம் டைம் நம்ம ஆடியன்ஸ்க்கு இன்ட்ரெஸ்டிங்காக அந்த இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் கொண்டு போகணுன்றதுல ரொம்ப உறுதியாக இருந்தோம். ஸோ ஆல் மை ரைட்டர்ஸ் மனோஜ், ராஜேஷ், மன்னன் மன்னன் எல்லாமே வந்து கான்ட்ரிபியூட்டட் வெல். ஸோ அது அதில் ரொம்ப உறுதியாக இருந்தோம். இன்ட்ரெஸ்டிங்காகவும் சொல்லணும், இந்த புக்கில் சொல்கிற விஷயங்கள் வந்து நம்ம காமிக்க முடியாது. ஸோ காமிக்க முடியாது, பட் ஆனால் அந்த சேம் இம்பாக்ட் கொண்டு வரணும். ஸோ அதை வந்து மனோஜ் ஹஸ் டன். மனோஜ் அண்ட் ராஜேஷ் ரெண்டு பேருமே ரொம்ப பிரில்லியண்ட்டாக பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ரோல் பார்த்துட்டு யாராச்சும் திட்டினாங்களா? என் வைஃப் பார்க்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா அவங்க காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க இல்லையா? இல்லை, அவங்க அந்த கேரக்டர் ஸ்ட்ரக்சர் என்னங்கிறது நான் சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு. சார் நரேஷன் சொன்னது, நான் வீட்டில் போய் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன்னு சொல்லும்போது அது பெருசாக அவங்க ஷீ வாஸ் ஹாப்பி தட் ஐம் டூயிங் அ ப்ராஜெக்ட். பட் தென் ஒன்ஸ் இரை வாஸ் அவுட் அண்ட் ஷீ ஸ்டார்டட் ரீடிங் சம் ரிவ்யூஸ் அண்ட் ஆல் தட், அவங்க வந்து தயவு செஞ்சு இதை நான் பார்க்க சொல்லுறேன் அப்படின்ட்டாங்க. ஏன்னா வேறு யாராவது பண்ணுறதா ஓகே, ஏன்னா அவங்களும் சார் சாரோட ஒய்ஃப் எல்லாம் ஓட்டிட்டு கண்டென்ட் பார்க்குறாங்க, ஷீ சீஸ் எவ்ரி திங். பட் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டை பார்க்க மாட்டேன் நடம் பிடிக்கிறாங்க. ஸோ அது எனக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக தான் தெரியுது, பார்க்க சொல்லிடுங்க சார். ஸோ கண்டிப்பாக வந்து எடிட்டிங் பற்றி சேன் லொக்கேஷனாக பேசி ஆகணும். ஏன்னா வந்து நான் லீனியர் பேட்டர்னில் இருக்கும் எடிட்டிங். ஏன்னா வந்து பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட் ரெண்டுமே காட்டணும் அப்படின்னும் போது நீங்கள் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டீங்க இப்படி தான் நம்ம காட்ட போகிறோம் அப்படின்றது லீடர் கிட்ட சொல்லிட்டீங்க. ஆமாம் ஆமாம், ஸ்கிரிப்டில் இருந்தது தான், ஒட்டவோ யூ ஸ்கிரிப்டில் எழுதி முடிச்சது தான் ஷான் பண்ணார். பட் ஷான் ஹேஸ் அ நேக், ஒரு ஒரு சீனோட ஸ்ட்ரக்சர் மாற்றுறதோ இல்லை வந்து ஒரு த்ரில்லர்னு வரும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறதுக்கு இந்த ஷார்ட் முன்னாடி காட்ட வேண்டாம் சார், இது லாஸ்ட்டாக காட்டும், அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுவார். ஸோ அதில் நிறைய ஆர்கியூ பண்ணுவோம், நிறைய பேசுவோம். அதே மாதிரி எண்ட் ஆஃப் த டே எனக்கு இது இது பிடிக்கல ஷா, நம்ம திரும்ப உட்காந்து ரீஎடிட் பண்ணோன்னா இமீடியட்டாக உட்காந்து பண்ணுவார். ஸோ சிக்ஸ்த் எபிசோடெலாம் ஃபைனல் டெலிவரிக்கு முன்னாடி ஒரு மூணு நாள் கரெக்ஷன் போச்சு. ஸோ அதெல்லாம் பொறுமையாக பண்ணி கொடுப்பாரு. ஸோ டெஃபினெட்லி ஆல் மை சீனியர் டெக்னீஷியன் ஃபார் த மேட்டர், யுவா கேமராமேன் ஆகட்டும், சசிகுமார் ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும், ஜிபரனோட மியூசிக் எவ்வளோ எலிவேட் பண்ணியிருக்குன்னு தெரியும், அண்ட் ஷானோட எடிட்டிங், எல்லாருமே வந்து கிரேட் ஜாப். ஸோ நான் உங்ககிட்ட இந்த சீரீஸில் நான் கவனித்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பீங்க இந்த மாதிரி வந்து தூங்காவனம்ல கமலகாந்த் சார் ஸ்ருதி மேமும் நடிக்க வைக்கணும் நான் ஒரு சீன், அந்த மாதிரி ஒரு போர்ஷன் வந்து இங்கே நான் பார்த்துருக்கேன். நம்மளுடைய சரத்குமார் சாரும் அட் த சேம் டைம் அவரோட ஒர்க் பண்ணுற ஷெரீஷாவும் அந்த ரோல் எனக்கு பார்க்கும்போது தெரிஞ்சது ஓகே இது சொன்னிருந்தார் இல்லையா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு ஏதாச்சும் கிளிக் ஆகினதா இந்த மாதிரி? இல்லை எனக்கு அது கதையிலேயே அப்படி அமைஞ்சது. ஆக்சுவலாக ஒரிஜினலாக எழுதுனது வந்து அனிதா சுப்பிரமணியன் கேரக்டர் வந்து ஒரு மேல் கேரக்டராக இருந்துச்சு, ஒரு 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 ஏஎஸ்பி ஒரு மேல் கேரக்டராக இருந்துச்சு, அதை ஃபீமேலாக மாற்றினது நான். ஏன்னா இது வந்து இப்போ வீர் டாக்கிங் அபவுட் சைல்டு அப்யூஸ், வீர் டாக்கிங் அபவுட் விமன் விமன் அப்யூஸ்னும் போது நிறைய பெண்கள் கேரக்டர் வச்சுட்டோன்னா எல்லாருக்குமே ஏதோ ஒரு இடத்துல அது அனுபவிச்சிருக்காங்கன்னு வரும். ஸோ இப்போ ஏஎஸ்பி அனிதாவும் அவங்களோட நரேஷனில் சொல்லுவாங்க, அந்த ஐடி சைபர் செல்லில் வர கேர்ளும் சொல்லுவாங்க, எல்லாருமே ஏதோ ஒரு தருணத்தில் அதை பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதை கடந்து வந்து முன்னேறி ஜெயிச்சிடுறவங்க ஒரு பக்கம், அதை அப்படியே உள்ளுக்குள்ளேயே வச்சு சப்ரஸ் ஆகி பயந்து பயந்து வாழறவங்க ஒரு பக்கம். ஸோ அதை சொல்லணுன்றதுக்காக பண்ணது தான் அது. ஸோ அதனால் அதோட ரிசம்பிளன்ஸுங்கள சம்டைம்ஸ் அப்படி தோணும், அது அதே மாதிரி ஒரு காப் போகிறாங்க அப்படின்னு. இறைக்கு வந்த ரிவ்யூஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எப்படி வந்திருக்கு அது, நீங்கள் எப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? ரிவ்யூஸ் நல்லா வந்துட்டுருக்கு, நல்லா பாசிட்டிவாக இருக்குது. சில பேர் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்க, சில பேர் வந்து ரொம்ப கசுவர்ட் ஜாஸ்தி இருக்குது, இந்த சீன்ஸ் கொஞ்சம் இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து சிலதெல்லாம் வச்சு தான் ஆகணும், வழி கிடையாது. ஸோ அதுலேயும் நாங்கள் எவ்வளோ அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ அவாய்ட் பண்ணி எவ்வளோ சென்சிட்டிவ் ஹேண்டில் பண்ண முடியும் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறோம். அதையும் மீறி சில பேர் அப்படி சொல்லும்போது ஓகே நம்ம ஓரளவு கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம்னு தோணுது. ஸோ ஓடிடி தியேட்டர்ஸ் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இட்ஸ் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இது வந்து கிரிக்கெட் மேட்ச் மாதிரி, ஃபைவ் டே மேட்சா, டி ட்வெண்ட்டியா, ஃபிஃப்டி ஓவர் மேட்சாங்கிற விஷயம் தான். உங்கள் டேஸ்ட் என்னங்கிறது தான் விஷயம். பீப்புள் ஹூ வாண்ட் டு கோ டு தியேட்டர்ஸ் வில் டெஃபினெட்லி கோ டு தியேட்டர்ஸ். பீப்புள் ஹூ வாண்ட் டு சி ஓடிடி கண்டென்ட் வில் டெஃபினெட்லி வாட்ச். பீப்புள் ஹூ வாண்ட் டு சி இட் இன் த ஃபோன் வில் ஒன்லி வாட்ச் தட். ஸோ அந்த ஆடியன்ஸ் பிரிவு இருக்கே தவிர சினிமா அதோட மேக்னாமிட்டியே வேறு, அதை வந்து அடிச்சிக்கவே முடியாது. ஸோ சினிமா எங்கேயும் போகாது. ஓடிடிஸ் ஆர் கிவிங் மோர் சான்சஸ் டு க்ரூ அண்ட் ஆர்டிஸ்ட் டு கெட் மோர் ஒர்க். இது நல்ல விஷயந்தான், வேலை வாய்ப்புக்கு ஓடிடி ரொம்ப நல்ல விஷயந்தான். பட் இதனால சினிமா போயிடுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகாது. ஸோ யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ சார்? அதே தான் எனக்கு வந்து, சி ஒரு ஒரு மீடியம் வரும்போது இந்த பதட்டம் இருக்கும். இப்போ தியேட்டர்லேருந்து இப்போ சேட்டலைட் சேனல்ஸ் வந்தபோது இருந்தது, அப்புறம் வெள்ளிக்கிழமான படம் போட்டாங்க, அதுக்கப்புறம் டெய்லி படம், படத்துக்கு மட்டுமே ஒரு சேனல் வந்தது. ஸோ அதெல்லாம் இருந்தாலுமே சர்வைவ் ஆகிட்டே தான் இருக்குது டெலிவிஷன். ஸோ அதான் எங்கள் என்ன குரு சொன்ன மாதிரி 10-12 வருஷத்துக்கு முன்னாடி அப்போவே டேரெக்டாக ஓடி டிடிஎச்சில் வந்துடலான்ட்டார் அவர். ஸோ எங்கால் ஈ சீஸ் ஃபோர் சீஸ் திங்ஸில் அவர்
ஸோ அந்த மாதிரி இது இது வந்து டெஃபினட்டாக இட்ஸ் அன் ஆட் ஆன் தான். ப்ளஸ் இன்னொன்று ஓடிடி பொறுத்த வரைக்கும் இட்ஸ் மோர் ஆஃப் அ டெக்னீஷியன்ஸ் பிளாட்ஃபார்ம். இது ரைட்டர்ஸு டைரக்டர்ஸு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிது, நிறைய கண்டென்ட் சொல்ல முடியும். ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் சொல்ல முடியாத இல்லை வியாபாரம் வியாபாரத்துக்கு ஒத்து வராத கதைகளை வந்து இங்கே சொல்ல முடியும். ஸோ நான் கண்டிப்பாக இங்கிலீஷ் பற்றி பேசி ஆகணும், ஏன்னா வந்து ஒரு படமாக எடுக்கிறதும் ஒரு வெப்சீரிஸாக எடுக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமும் இருக்குது, அது சேம் டைம் அதுக்கான டைம் லென்த்தும் இருக்குது. ஸோ ஏடிஸ் எப்படி சப்போர்ட் பண்ணாங்க உங்களுக்கு? ஆமாம், என்னோடய ஏடிஸ் வந்து ரொம்ப கஷ்டம். என்னோட என்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை செய்கிறது ரொம்ப எனக்கே தெரியும். அது நான் எப்போவுமே வந்து முதல் எப்போவுமே ஒரு ப்ரீஃப் நடக்கும், ஒரு வந்து ஃபஸ்ட் டே ப்ரீஃப் ஒன்று நடக்கும், அப்புறம் ஷூட்டிங்க்கு முன்னாடி ஒரு ப்ரீஃப் நடக்கும் ஃபஸ்ட் டே. அப்புறம் எவ்ரிடே வி ஹேவ் அ சேஃப்டி கால், காலையில் பேசிட்டு தான் போவோம் போருக்கு போகிற மாதிரி அது. ஸோ சினிமாவில் சினிமா ஒரு கேன்வாஸ் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் ஒரு இது ஒரு ஒரு சின்ன ஒரு பட்ஜெட்லேருந்து எல்லாமே கொஞ்சம் பெருசு. இது அப்படி கிடையாது, நம்ம பிளான் பண்ணது பிளான் பண்ண மாதிரி போ பசங்கச்சுன்னா ரொம்ப பிரச்சனை ஆகிடும். மை ஏடிஸ் வந்து இதில் ஒர்க் பண்ணுறது வந்து உண்மையாகவே வார் ஜோனில் இருந்தது தான். ஸோ அவங்க வந்து எல்லாருமே பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. முதல் நாளே சொல்லிவிடுவேன் நான், முதல் நாளே வார்ன் பண்ணிவிடுவேன், ஓடிடுங்க, இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்க போது, ஏன் நான் இந்த வேலைக்கு வந்தேன், ஏன் இவன் கூட வேலை செய்கிறேன், ஏன் இந்த ப்ராஜெக்ட் நான் வேலை செய்கிறேன் நினைக்கலாம் தோணும் நடுவில். இது நீங்கள் தோணாது, நான் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தோணும். ஏன் நீங்கள் அந்தளவுக்கு எனர்ஜியான பர்சன்? எனர்ஜியான பர்சன் கிடையாது எனக்கு, என்னென்னா பிளான் பண்ணால் அது அது நடந்துடணும். ஏன்னா எனக்கு ஐ டோன்ட் லைக் சர்ப்ரைசஸ், எந்த சந்தோஷமான சர்ப்ரைஸாக இருந்தாலும் சரி, டென்ஷன் கொடுக்குற சர்ப்ரைஸாக இருந்தாலும் சரி, இருக்க பிளான் பண்ணது நடக்கணும். ஸோ ரொம்பவே கஷ்டமான வேலை. ப்ளஸ் எனக்கு ஐ டோன்ட் ஹவ் ஹேபிட் ஆஃப் ஹேவிங் 12-14 AD 17 AD அப்படி கிடையாது எனக்கு. எனக்கு மொத்தமே ஒரு 5 AD இல்லை 6 AD. ஸோ அவங்களுக்கே போதுமான வேலை இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதுக்கு மேலே இருக்கிற AD சும்மா இருக்கிறவங்க தான். அது த்ரில்லர் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு விட்டு போக மாட்டேங்குது. ஏன் அது அந்த ஜேர்ன் அந்த ஜேர்னி தாண்டி வர மாட்டீங்களா, இல்லை அந்த ஜேர்னர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? எனக்கு ரொம்ப பெரிய பயமே அதுதான், அந்த மாதிரி லேபிள் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு அது பெரிய பிரச்சனை. எனக்கு எனக்கு அடுத்தது மாற்றுங்க சார், மாற்றி ஆகணும் கண்டிப்பாக. ஏன்னா இது எல்லாருமே கேட்டாங்க என்னன்னா, சி வந்தது அந்த மாதிரி வந்தது, ஏதோ ஏதோ நல்லபடியாக பண்ணிட்டேன்னா என்ன தெரியல, திரும்ப திரும்ப இவர் இது பண்ணுவாருன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. எனக்கு விருப்பமே வந்து ஐ எம் ரைட்டிங் அ டார்க் காமெடி நவ், ஐ எம் ஒர்க்கிங் ஆன் இட் அண்ட் எனக்கு காமெடி பண்ணணும்னு ஆசை. இப்போ 2-3 இப்போ கமிட்டும் ஆயிருக்கும் இப்போ ஒரு காமெடி ஒன்று. ஸோ ஃபியூச்சரில் உங்ககிட்ட இருந்து நான் கமல்ஹாசன் சாரை பார்க்க முடியுமா உங்கள் உங்கள் ப்ராஜெக்ட்லேயே? தான் சார் தான் சொல்லணும் அது, இல்லை அவருக்கு நீங்கள் இல்லை. நாங்கள் ஆமாம், நாங்கள் ஒரு ஒரு காமெடி ஜானர் அப்படின்னு சொல்கிறீங்களா? காமெடி நானும் மௌலி சாரும் ஒரு சப்ஜெக்ட் எழுதி வச்சுருந்தோம், அது பண்ணுறதா பேசிக்கிட்டு இருக்கோம். பட் அது எப்போ நடக்கும் என்னன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை அது. ஏன்னா சார் இஸ் லைன்ட் அப் வித் ப்ராஜெக்ட்ஸ் இப்போது. ஸோ ப்ராஜெக்ட்ஸு பாலிடிக்ஸ் எல்லாமே இஸ் வெரி பிஸி. ஸோ எங்கனா கேப் கிடைக்கும்போது அப்படி உள்ளே போய் சொல்லி பண்ணிவிடுவேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ ரிலேஷன்ஷிப் வித் கமல் சார், எப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்? ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வேலையில் வந்து குரு டெஃபினட்டாக. எனக்கு வந்து முதல் நாள் 2008 May 23 மதியானம் 2 மணிக்கு அவரை பார்த்தேன். ஸோ அப்போ எப்படி பார்த்தனோ, இப்போ இப்போ ஃபோன் வந்துச்சு இப்போ கூப்பிட்றாரு வா பார்க்கணுன்னு சொன்னால் அதே அப்போ முதல் எப்படி ஆஃபீஸ் பண்ணணும் அதே மூடில் தான் இப்போவும் போகிறேன்னு நான். ஸோ அந்த ஆச்சரியம் குறையவே இல்லை. நான் சில பேர் பழகின பிறகு அந்த இவங்க தான் இவங்கள தான் அப்படின்னு தோணும்ல, அந்த மாதிரி ஒரு இது குறையவே இல்லை. இன்னுமே அந்த ஆச்சரியம் இருக்குது. ஒரு லைட்டு வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிருக்குன்னா நான் அனுப்புகிறேன் அப்படின்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணி அந்த லைட் எங்கே இருக்குது எவ்வளோ இருக்குது உடனே வாங்கினேன். லைக் இட்ஸ் ஆல் சினிமா. செம்ம ஜாலியாக ஒரு லிஷர் மீட்டிங்கு ஒரு ஈவினிங் மீட் பண்ணுறோம் அப்படின்னா செம்ம ஜாலியாக இருக்கும். அடித்து கலாய போகிற எல்லோரும் கலாய போகிற ஜாலி பண்ணுவார். ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் யூ கேன் ஹேவ், யூ கேன் கோ டு ஹம் ஃபார் எனி ப்ராப்ளம். ஒரு நான் ஃப்ரெண்டாக இந்த இந்த எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது சார் அப்படின்னு சொன்னால் ஹி வில் கோ டு எனி எக்ஸ்டென்ட் டு ஹெல்ப். எனக்கு 2-3 ஒகேஷனில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தபோது பண்ணார். ஸோ இஸ் மை குரு வேறன். ஐ லேர்ன்ட் அண்ட் வாட் எவர் ஐ எம் டூயிங் ஐ லேர்ன் ஃப்ரம் ஆர்கேஎஃப் அண்ட் கமல் சார். ஸோ உங்ககிட்ட கண்டிப்பாக பேசி ஆகணும், ஏன்னா வந்து நம்ம ஒர்க் படம் வந்து உங்களுக்கு மிஸ் ஆயிருந்தது. ஸோ அவரோட மிஸ் பண்ணிட்டீங்க, நான் இவரோட ஒர்க் பண்ணிட்டீங்க இருக்கு உங்களுக்கு. அண்ணாமலை ரெண்டுமே கரனோட ரோல் பண்ண படம். பட் ஐ டோன்ட் லுக் அட் மை பாஸ்ட் பிகாஸ் இட் புட்ஸ் மீ டவுன், லுக்கிங் அட் ஃபியூச்சர் அண்ட் த ப்ரெசன்ட். ஸோ ராஜேஷ் சாரோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமான விஷயம், ஏன்னா எனக்கு ஒரு புது அனுபவம். நான் ஒரு செட் ஆஃப் டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணும்போது அதை மீறி ஒரு புது ஃபேஸ்புக்கில் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கோம், நாங்கள் டெக்ஸ்ட்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். பட் படம் பண்ணும்போது கூப்பிட மாட்டார், ஏன்னா அது எதுவும் இருக்காதுன்னு தெரியும் எனக்கு, ஜஸ்ட் ஜோக்கிங். பட் ஃபைனலி வென் ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் சார், இட் வாஸ் வெரி நைஸ். சரத் சார் பற்றி பேசணும், சரத் சார் வந்து செட்டுக்குள்ளே வரும்போது எப்படி இருக்கும் செட்டு? ரொம்ப பரபரப்பாக இருக்குமா? ஏன்னா வந்து அவர்
பார்க்குறது ரொம்ப காமன் கூல் மாதிரி இருப்பார். ஸோ அவர் உள்ளே வரும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு செட் செட் அப்படியே? இல்லை எனக்கு என்னென்னா, சி எனக்கு வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்த டைம்லேருந்தே ஒர்க் வித் ஸ்டார்ஸ் லைக் எல்லாமே ஃபார்ச்சுனேட்லி ஆர்கேஎஃப்ஐயில் பண்ணதுனால எல்லாமே பெரிய ஸ்டார்ஸோடு ஒர்க் பண்ணி பழக்கம். ஸோ எனக்கு ஓரளவுக்கு தெரியும் என்ன, ஓரளவுக்கு ரிசர்ச்சும் பண்ணிவிடும் இந்த ஸ்டார் இவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க செட்டில் அப்படி அப்படின்னு. விக்ரம் சாரும் சரி, கமல் சாரும் சரி, இப்போ சரத் சாரும் சரி, நமக்கு ஒரு பிம்பம் இருக்குல்ல வெளியே அவங்க பெரிய ஸ்க்ரீனில் பார்த்துட்டு நம்ம ஒரு யோசிச்சுக்கிறோம் அவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு வரும்போதே அப்படியே அப்படியே வரப்பா அப்படியே பின்னாடி ஹாலோடா சுற்றிட்டு அப்படியே பின்னாடி ஒரு பத்து பேர் ராஜா படை சூழ வர அதெல்லாம் கிடையவே கிடையாது. யாருமே அப்படி கிடையாது, கமல் சாரும் அப்படி கிடையாது, விக்ரம் சாரும் அப்படி கிடையாது, இவரும் அப்படி கிடையாது. கால் டைம் என்னன்னு கேட்டுக்கிட்டு போனாங்கன்னா அந்த கால் டைம்க்கு வந்துடுவாங்க. மேஜராக நான் பார்த்த காமன் ஃபேக்டர் என்னென்னா, இந்த பெரிய ஆட்கள் எல்லாருக்குமே வந்து பர்ஃபார்ம் பண்ணுறோம் இல்லை வேலை செய்கிறோம், அவுட்புட் வருது வரல, அப்ரிஷியேட் பண்ணுறாங்க பண்ணல, அதெல்லாம் மீறி டிசிப்ளின். ஸோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னவோ, ஸ்டார்டிங் வித் கமிங் ஆன் டைம், என்ன வேணுமோ இல்லை சார் இந்த காஸ்ட்யூம் மாற்றிக்கலாம் சார், இந்த சீன் இப்படி பண்ண வேணாம் இப்படி பண்ணிக்கலாம், எல்லாத்துக்குமே வந்து என்னென்னா அந்த நம்பிக்கையை சம்பாதிக்கிறது தான் கஷ்டம். அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு நாள் நம்ம வந்து இஃப் யூ கேன் கெயின் தர் கான்ஃபிடென்ஸில், அதுக்கப்புறம் தேர் ஆல் ஓகே வித். ஸோ உங்களுக்கு இந்த சீன் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீன், ஏன்னா வந்து நான் கேள்விப்பட்ட அந்த குழந்தை அடிக்கிற சீன் வந்து ரொம்ப ரொம்ப டீ டெக்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி, ஸோ அது என்ன ரீசன் எதுனால? இல்லை குழந்தை அடிக்கிற சீனோட தர் இஸ் அனதர் சீன் வேர் அந்த அசோக்குமார் கேரக்டர் முதல் முதல்ல ஸ்வர்ணா கூட்டிட்டு ரூம் உள்ள போவார். ஸோ அந்த சீன் வந்து ரொம்ப கஷ்டம், ஏன்னா இது எழுதும் போதே கஷ்டமாக இருந்தது, இது எப்படி எடுக்க போகிறோம், வி வென்ட் ஆன் டு த ஸ்டேஜ், நம்ம முன்னாடியே போயிட்டு அங்கே செட்டில் போயிட்டு ப்ராக்டிஸ்லாம் பண்ணோம், ரிஹர்சல்லாம் பண்ணோம் அந்த குழந்தைங்களோட எல்லாமே, அந்த நான்சியாக நடித்த பொண்ணு சரி, சுமித்ரன் நடித்த பையன், ஸ்வர்ணாவை நடித்த பொண்ணு, எல்லாருமே வந்து சின்ன பசங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன நடக்குது உள்ளே ரூமுக்குள்ளே போயிடுறீங்க, கதவு முடியுது, அப்புறம் கதவு திறக்குது, நீங்கள் நடந்து வரமான்னு சொல்லிடலாம், பட் அந்த பொண்ணுக்கு புரியணும்ல. ஆமாம். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை வேலை வாங்குறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. பட் அவங்க எல்லாமே ரொம்ப புத்திசாலியான பசங்க, பயங்கர ஷார்ப் கிட்ஸ் அவங்க. ஸோ க்ளீனாக புரிஞ்சுக்கிட்டாங்க இதுதான் விஷயம், இதுதான் நடக்குது, இந்த மாதிரி நடந்துச்சு அந்த பொண்ணுக்கு, ஸ்வர்ணான்ற பொண்ணுக்கு நடந்துச்சு, யூ ஆர் பிளேயிங் தட் கேரக்டர், அவ்வளோதான். ஸோ யூ வாக் லைக் திஸ், கால் வலிக்குது உனக்கு, பிடிச்சி நடந்து வர, அழுதுகிட்டே உட்கார அப்படின்னா எல்லாமே பண்ணிட்டாங்க. ஸோ அந்த சீன் எடுக்கும்போது அதேமாதிரி தேவியோட சீன் ஒரு தேர்ட் எபிசோடில் ஒரு சீன் வரும், அந்த சீனும் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தது. அண்ட் ஐ ஹட் சம் இது, ஸோ எல்லாமே ஒரு மாதிரி அந்த போர்ஷன் தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஷூட் பண்ணுறது, அதாவது எமோஷ்னலாக கஷ்டமாக இருந்தது. அதில் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருந்தீங்களா? எல்லாருமே ஆயிட்டாங்க அதில், எல்லாருமே ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆனாங்க. எனக்கு என்னென்னா மை பிகஸ்ட் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னென்னா, நான் அந்த ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு ஐ மூவ் ஆன் டு ஒன் அதர் ஒன் அப்போது நான் வந்து எடிட்டிங் உட்காரல, அப்போது ஷான் ஃபோன் பண்ணார் எடிட் பண்ணிவிட்டு, சார் நான் செகண்ட் எபிசோட் எடிட் பண்ணிட்டு போயிட்டேன் சார், சாரி தேர்ட் எபிசோட் எடிட் பண்ணிட்டு நான் பண்டி எடுத்துகிட்டு போயிட்டேன் நான், என்னால் பார்க்க முடியல என்ன சார் எப்படி இருக்குது அப்படின்னு பண்ணுவேன் அவனை. அதே கமெண்ட்டு ஐ ஹவ் அ வாய்ஸ் நோட் ஃப்ரம் ஜிப்ரன், நான் மியூசிக் பண்ணலை இதுக்குறேன் சார், நான் பண்ண மாட்டேன், இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப தலைவலியாக இருக்குது எனக்கு, இது எப்போ முடிக்க போகிறீங்கன்னு தெரில எனக்கு அப்படின்னு சொல்லி, அந்த ரெண்டு பேர் வந்து ரொம்ப முக்கியமானவங்க எனக்கு, ப்ளஸ் ஒன்று மெயின் டெக்னீஷியன்ஸு, அவங்க நம்பணும் அதை. ஸோ அவங்களுக்கு அது ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கும்போது ஐ திங்க் தி டெலிவர் என்னாச்சு. குழந்தைங்க இருக்க வீட்டில் வந்து அப்பா அம்மா வந்து ஓப்பனாக அவங்கக்கிட்ட பேசணும், ஸோ அந்த குழந்தைங்க ஓப்பனாக வந்து உங்ககிட்ட பேசணும். இப்போ நான் அந்த பொண்ணுக்கு வந்து நான் தயங்கி வேறு மாதிரி எதுவும் சொல்லி நடிக்க வைக்கல, அந்த பொண்ணுக்கு என்னவோ அந்த கேரக்டர் அப்படியே சொல்லி நடிக்க வச்சோம்ல, அது கஷ்டமாக இருந்தது, ரொம்ப கஷ்டமான வேலை அது. பட் அதை வந்து முன்னாடியே பேசுறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ ஸ்கூல்லையோ இல்லை வெளியே போகிற இடத்துலையோ இல்லை வேலைக்கு போகிற இடத்துலையோ அந்த பெண் குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அது வீட்டில் வந்து தைரியமாக அப்பாக்கிட்டையோ அம்மாக்கிட்டையோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும், அது மாதிரி இருக்குது அப்படின்னு பேசணும். ஏன்னா பாதி பிரச்சனை வந்து அதனால தான் வளர்ந்துட்டே போகுது, சில தைரியம் வர்றது வந்து அதுக்கு தான் ஆளுங்களால். ஸோ அதனால் அது வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஸோ அது அந்த ஒரு காரணம் அதை ரொம்ப தெளிவாக அதில் சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ ஆமாம், நீங்கள் அதுக்காக கண்டிப்பாக இறை பார்க்கணும். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் நேரத்துக்கு, இன்னும் நிறைய ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் உங்களை நிறைய பார்க்கணும், நான் திரும்ப திரும்ப நான் உங்களை இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்றது தான். தேங்க்யூ, ரொம்ப தேங்க்யூ.